நிறைய பேர் கண்ணாடி போட்டிருக்கீங்க, எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க? ஒரு 2000 ரூபா செலவழிச்சிருப்பீங்க. ஆனால் காது சொல்லுது, எனக்கு நீங்கள் ஒன்றுமே செலவழிக்கலை, எல்லாம் அந்த கண்ணுக்கே செலவழிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏ, கண்ணு வீக்காக இருக்குடா, அதனால் அதுக்கு ஒரு 5000 ரூபா செலவழித்து அதை வந்து அவருக்கு தூக்கி நிற்பாரு. எதுக்கு அவருக்கு மட்டும் இவ்வளவு வரங்கள்? எது செஞ்சாலும் நல்லா செய்கிறாரு. ஏ, அவரை நீ வீக்குன்ட்டீல, அதனால் அவரை முன்னாடி நிப்பாட்டணும்னா நான் எதாவது செய்யணும்டா. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானது எது? கை. ரொம்ப வீக்கானது எது? கண். உங்கள் கண்ணை வச்சு எதிரியை வீழ்த்த முடியுமா? ஆ, சொல்லுங்கள். வீழ்த்த முடியாது. ஆனால் கையை வச்சு வீழ்த்த முடியும். ஆனால் ரொம்ப முக்கியம், பலவீன மாணவிகளே அதிக அலங்காரம் பெறும். பலவீனமுள்ளவர்கள் மேல் கர்த்தர் வைராக்கியமாக இருக்கிறார். என்னுடைய கால், ஒரு கால் வந்து இன்னொரு காலோட குட்டன்னு வச்சுக்குவோம், சரியா? இந்த கால் ஷூக்கு நான் 500 ரூபாய்க்கு போடுவேன். ஆனால் இந்த கால் ஷூக்கு நான் ஸ்பெஷலாக செஞ்சு 1000 ரூபாய்க்கு போடுவேன். உனக்கு இந்த கால் கேட்குது, அந்த காலுக்கு மட்டும் ஏன் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து செய்கிறீங்க அப்படின்னா, பலவீனம் உள்ளவர்களுக்கு அதிக அலங்காரம். கையத்தட்டு ஆ, ஏன்? ஆமாம், அதுக்கு மரியாதை வேணும்ல. கர்த்தருடைய வைராக்கியத்தை பாருங்கள். ஆமாம், நிறைய பேர் கண்ணாடி போட்டிருக்கீங்க, எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க? ஒரு 2000 ரூபா செலவழிச்சிருப்பீங்க, கூடவே 5000 ரூபா செலவழிச்சிருக்கீங்க. ஆனால் காது சொல்லுது, எனக்கு நீங்கள் ஒன்றுமே செலவழிக்கலை. ஆண்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் நான். எல்லாம் அந்த கண்ணுக்கே செலவழிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏ, கண் வீக்காக இருக்குடா, அதனால் அதுக்கு ஒரு 5000 ரூபா செலவழித்து அதை வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டுறேன். எதுக்கு அவருக்கு மட்டும் இவ்வளவு வரங்கள்? எது செஞ்சாலும் நல்லா செய்கிறாரு. ஏ, அவரை நீ வீக்குன்ட்டீல, அதனால் அவரை முன்னாடி நிப்பாட்டணும்னா நான் எதாவது செய்யணும்டா. அவருக்கு மக்கள் உங்களை வெறுக்கும்போது உங்களை உங்களை வந்து மக்களால் ஈர்க்க வைக்கணும்ல, அதுக்கு என்ன தெரியுமா செய்வார்? எக்ஸ்ட்ரா 2 போடுவார். அப்போ தான் ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்ட்டு. அதனால் பாருங்கள், யாரெல்லாம் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க, இல்லை அவங்களாம் ஏதாச்சும் ஒரு குறைவோடு இருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அப்போ கர்த்தர் சொன்னார், டேலண்டடாக இருக்கவனா குறைவா இல்லைடா, குறைவாக இருக்கிறவனுக்கெல்லாம் நான் டேலண்ட்டை கொடுத்துருக்கேன். குறைவுள்ளவைகளுக்கு தான் அலங்காரம். உங்களுக்கு 2 பிள்ளை இருக்குது, மூத்த பிள்ளை டாக்டர் படிச்சிருக்கு, 2வது பிள்ளை பிஎஸ்சி படிச்சிருக்கு. மூத்த பிள்ளைக்கு ஒருத்தர் வந்து 2 பிள்ளைக்கும் ஒரே மாதிரி மாப்பிள்ள தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ 2 டாக்டர் வராங்க, 2 டாக்டர்ல யாரைத்தான் முடிக்க நினைப்பாங்க? டாக்டர் முடித்த பிள்ளை தான் முடி. அப்போ ஒரு அப்பா என்ன செய்கிறாரு, மூத்த பிள்ளையை கல்யாணம் கட்டிட்டால் 200 பவுன் கொடுக்குறேன், என் டாக்டர் படிச்சிட்டார். இப்போ 2வது பிள்ளைக்கு டாக்டர் வேணும்னா டாக்டர் வரமாட்டான், என்ன செய்யணும்? 2வது பிள்ளைய டாக்டர் வரான்னா நான் 1000 பவுன் போடுறேன்றார். இப்போ 1000 பவுனை பார்த்தோன்னே டாக்டர் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, ஆ, நான் முடிச்சுக்கிறேன் சார் அப்படின்றாரு. அப்போ இந்த 2வது பிள்ளைக்கு அந்த அந்த இதை சரி கட்டுறதுக்கு கூட்டுறதுக்கு மூத்த பிள்ளைக்கு போட்டதை விட அதிகமாக போட்டு அவர் தகப்பன் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே அவர் தலைக்கல்லாய் மாற்றுகிறார். எது செய்கிறது? கர்த்தருடைய வைராக்கியம், 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 அது நம்மை உயர்த்துகிறது. உங்களில் பலவீனமானவைகளுக்கு தான் அதிக அலங்காரம். அர்த்தவசன வாசிங்க முடிச்சிடும். மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே, கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம், அதிக கனத்தை கொடுக்கிறோம். ஒருத்தர் ஷோல்டரில் அப்படி தட்டுவார், ஆ, எப்படி இருக்கீங்க, ஆ, நல்லா இருக்கேன் அப்படின்வீங்க. இந்த பக்கம் அடிபட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் ஆ, எப்படி இருக்க, தொட்டுறாத, ஏற்கனவே வீக்காக இருக்குது, நீ போட்டு தோல் இல்லை என்ன செஞ்சிடாத, தட்டிடாத. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறது பாருங்கள், வீக்கானவனுக்கு எக்ஸ்ட்ரா, ஏய், தொடாத அவனை, அவனுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன். நான் என்ன செய்கிறேன், அதிக கனத்தை கர்த்தர் என்ன சாமி சார், என்ன சாமி,